ஹாய், ஐம் டாக்டர் நிவேதிதா காமராஜ். இன்றைக்கி டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜெனைட்டல் ஹர்பீஸ், அதாவது பெண் உறுப்பில் ஏற்படும் மருக்கள் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ பெண்கள் வந்து யூஸ்வலாக வந்து அந்த பெண் உறுப்பில் வந்து ஒரு எரிச்சலோ இல்லை வலியோ, சில பெண்கள் வந்து அந்த இடத்துல கொப்பளங்கள் மாதிரி இருக்குது அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸோடு ஒரு டாக்டர் அணுகுவாங்க. ஸோ காமனாக அந்த இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய விதமான கொப்பளங்களோ நிறைய விதமான பிளிஸ்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதில் ஒரு டைப் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன் தான் இந்த பெண் உறுப்பில் ஏற்படும் மருக்கள் அல்லது ஜெனைட்டல் ஹர்பீஸ். ஸோ என்ன மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷன் இது அப்படின்னு பார்த்தோன்னா, பாலியல் ரீதியாக பரவக்கூடிய ஒரு விதமான ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ இது வந்து நம்ம ஹர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வைரஸ் மூலமாக தான் இந்த இன்ஃபெக்ஷன் பரவுது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அறிகுறிகள்னு பார்த்தோன்னா, அந்த பெண்ணுறுப்பில் இல்லை அந்த பெண்ணுறுப்பை சுற்றி இருக்க ஏரியாவில் ஒரு வலியோ ஒரு எரிச்சலோ இருக்கலாம், சில நேரங்களில் அரிப்பு இருக்கலாம், சில நேரங்களில் அந்த பெண்ணுக்கு வந்து ஃபீவர் அதாவது ரொம்ப ஜுரம் இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து சில நேரங்களில் குளிர் ஜுரம் மாதிரியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூரின் போகும்போது ரொம்ப வலியோடு கூடிய யூரின் போகலாம், அண்ட் தாம்பத்தியம் இருக்கும்போது ரொம்ப சிவியரான பெயின் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்து அவங்க ஒரு டாக்டர் அணுகும் போது சில நேரங்களில் பெண்ணுறுப்பின் உள் பகுதியில் இல்லை சில நேரங்களில் வெளிப்பகுதியில் கூட சின்ன சின்ன கொப்பளங்கள் போன்ற ஒரு தோற்றம் இருக்கும், அண்டு சில நேரங்களில் அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் ஒரு அந்த இடத்துல ஒரு ரெட்னஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்டர் அணுகி அது வந்து இந்த மாதிரி மருக்கள் அப்படின்றத தீர்மானமானதுக்கு பிறகு அதற்கேற்றா போல் சில ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ ஏன் வந்து நம்மளுக்கு அதற்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் முன்னாடி எப்படி இந்த பெண்ணுறுப்பில் இந்த மருக்கள் ஏற்படுது, என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன் இருக்குது, எது செஞ்சால் வந்து இது வராமல் தவிர்க்க முடியும், எந்த பெண்களுக்கு வந்து இது அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக பெண்கள் வந்து அதிகமாக வந்து இப்போது மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பல்வேறு நபர்களுடன் பாலியல் ரீதியாக தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து யூஸ்வலாக எப்படி பரவும் அப்படின்னா, ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது பெண்ணுறுப்பிலோ இல்லை ஆணுறுப்பிலையோ அது இந்த மாதிரி பிளிஸ்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாய்ப்புறத்துலேயும் வந்து இப்போது கிஸ் பண்ணும் பொழுது இல்லை அந்த மாதிரி நேரங்கள்லையும் கூட வாய் லிப் டு லிப் அது பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த இடத்துலையும் கூட அந்த பிளிஸ்டர்ஸ் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, லிப்ஸோட அவுட்டர் ஏரியாவில் இல்லை இன்னர் ஏரியாலையும் அந்த மாதிரி இல்லை இந்த ஆங்கிள் ஆஃப் த லிப்பில் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் வந்து ஸ்கின் டு ஸ்கின் ஸ்கின்ல எந்த இடத்துல வேணாலும் இந்த மாதிரி மருக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கான்டாக்ட் இருக்கும்பொழுது ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாலியல் ரீதியாக இது பரவக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால, வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக காண்டம் யூஸ் பண்ணுறதன் மூலியமாக இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை தவிர வந்து டு எங்கே நாட் டு ஹாவ் இன்டர்கோர்ஸ் வித் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், அதாவது பல பேருடன் ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இருக்கிறதையும் வந்து இதை கொஞ்சம் தவிர்க்க முடியும். அதே போல் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஒரு முறை வந்ததுன்னா, இதில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது இந்த ஹர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் மூன்று விதமான டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூன்று டைப் ஆஃப் வைரஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, HSV-1, HSV-2 அண்ட் தென் வேரிசலா ஜாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த செகண்ட் டைப் இந்த HSV-2 அப்படின்றது தான் இந்த சின்ன சின்ன மருக்கள் வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இது தவிர இந்த ஜாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், வேரிசலா ஜாஸ்டர், இதில் வந்து சிக்கன் பாக்ஸ், மீசில்ஸ் போன்ற சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதாவது அம்மைன்னு சொல்லுவோம். ஸோ அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த இன்ஃபெக்ஷன் மூலியமாக இருக்குது. ஸோ இந்த HSV-2னால தான் இந்த மருக்கள் ஏற்படுது. இது வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதல் பண்ண வேண்டியது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காண்டம் யூசேஜ் இருக்கணும், அண்ட் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது அவசியம். இதை தவிர சில ஒருவேளை இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா இதற்கப்புறம் எப்படி அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும், இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலாக இதோட இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதோட இன்குபேஷன் பீரியட் எவ்வளோ நாள்கள் வந்து அந்த அறிகுறிகள் இருக்கும், இல்லை எவ்வளோ நாட்கள் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 20 நாட்கள் வரைக்கும், ஒரு நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காமனாக வந்து ஒரு வாரம் வரைக்கும் அந்த வலியோ அந்த அந்த சின்ன சின்ன கொப்பளங்களோ அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில பெண்களுக்கு அதிகமாக ஃபீவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஃபீவர் வித் கொஞ்சம் குளிர் ஜுரம் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த நாட்களில். ஸோ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு டாக்டர் அணுகி ஒரு எக்ஸாமின்
பண்ணும்பொழுது என்னென்ன அவங்க என்னென்ன மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து அந்த இடத்த கம்ப்ளீட்டாக எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஏரியாவில் அந்த கொப்பளங்கள் வந்திருக்கு, இப்போ வாய்ப்புறத்தில் இருக்கா இல்லை வந்து பெண் உள்புறத்தில் இருக்கா அப்படின்றத வந்து கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி எந்த ஏரியாவில் அந்த மாதிரியான கொப்பளங்கள் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எந்த இவங்களுக்கு இதற்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் மட்டும் இது ரீஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பெண்ணோட ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய முறை அடிக்கடி இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப திரும்ப இந்த வந்து ரீஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஏன் அது ரீஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து இந்த வைரஸ் வந்து ஸ்கின் செல், அதாவது நம்மளோட ஸ்கின்ல இருக்க செல்ல தான் வந்து முதல்ல இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நரம்பில் இருக்க செல்களுக்குள்ளே வந்து அது வந்து ஊடுருவி போயிடும். ஸோ இந்த நரம்பில் இருக்க செல்களுக்குள்ளே அது போனதுக்கப்புறம் அது வந்து கம்ப்ளீட்டாக லேட்டன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது வந்து அமைதியாகிடும் அந்த வைரஸ். ஸோ திருப்பி அது ரீஆக்டிவேட் ஆகும்போது அந்த வைரஸ்க்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அந்த வைரஸ் திருப்பி வந்து ரீஆக்டிவேட் ஆகும். ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாகும் பொழுது, உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகும் பொழுது, அது வந்து ரொம்ப வந்து இப்போ மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்காங்க, ஸ்டீராய்டு மருந்துகள் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்ற நாட்களில், சில நேரங்களில் வந்து இம்யூனோ சப்ரெசன் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம், இப்போ கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இம்யூனோ சப்ரெசிவ் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கும் பொழுது, அல்லது அவங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருக்க நாட்களில், சில நேரம் ப்ரெக்னென்சியில் கூட வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த நாட்கள்லையும் வந்து இந்த வைரஸ் வந்து ரீஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொக்ரெஷன் இதுக்கு இருக்கிறதுனால முதல்ல வந்து இவங்களுக்கு முன்னாடி எப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுன்றது ஒரு டாக்டர் வந்து கண்டிப்பாக அதை ஆலோசனை அவங்கக்கிட்ட ஆலோசனை பெறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதற்கேற்றாற் போல் வந்து அது ரீஇன்ஃபெக்ட் ஆகுமா இல்லை ரீஆக்டிவேட் ஆகுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமின் பண்ணும்பொழுது சில நேரங்களில் ஒருவேளை அந்த கொப்பளங்களில் வந்து கொஞ்சம் நீர் கோர்த்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து டெஸ்டிங்க்கு அனுப்புவாங்க. அதில் வந்து ஏதும் இந்த வைரஸ்க்கான அறிகுறிகள் இருக்கா அப்படின்றதுக்கு பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. சில நேரங்களில் ஒருவேளை அந்த கொப்பளங்கள் வந்து ஒரு அளவுக்கு வந்து ஆல்ரெடி அது ஸ்கேபாக ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் அது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து பிளட் டெஸ்ட் மூலியமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பிளட் டெஸ்ட்டில் வந்து இது வந்து இப்போ இருக்க நோய், அதாவது ஆன்டிபாடிஸ்னு சொல்லுவோம், நம்ம பாடியில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது அதற்கு எதிர்த்து போராடுற அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ரத்தத்தில் அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ண முடியும். ஸோ இந்த வைரஸ்க்குள்ளே அந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இப்போ கம்மியாயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு, ஸ்கேப் மாதிரி ஆகிடுச்சு அப்படின்றதுனால இந்த இன்ஃபெக்ஷன் தான் வந்திருக்கா அப்படின்றது வந்து அந்த ஆன்டிபாடிஸ் வச்சு அந்த பிளட்டில் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னா திருப்பி அது ரீஆக்டிவேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளால் வந்து கொஞ்சம் கணிக்க முடியும். ஸோ அந்த டெஸ்டிங் யூஸ்வலாக பிளட்டில் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு. இதே தவிர வந்து சரி ஒருவேளை வந்து இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக இப்போது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப பிளிஸ்டர்ஸ் அதிகமாக இருக்குது, வலி அதிகமாக இருக்குன்னா என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஏரியாவில் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து கம்மி பண்ணும். ஏன்னா அந்த பிளிஸ்டர்ஸ் அந்த சின்ன சின்ன மருக்கள் இருக்கும்பொழுது அந்த ஏரியாவில் வந்து அந்த மேலே வந்து துணிகள் படுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். ஸோ ரொம்ப டைட்டாக ஃபிட் பண்ணுற வந்து உள்ளாடைகள் அணிகிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் நாட்கள் அந்த ஒரு வாரம் அந்த கொப்பளங்கள் இருக்கும்பொழுது லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போட வேண்டியது அவசியம். அதே போல் டாக்டர் அனுப்பினா அவங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு சில க்ரீம், ஸோ தட் அந்த வலி அந்த ரணம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சில க்ரீம்ஸ் அண்ட் சில ஆயின்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதே தவிர வந்து யூஸ்வலாக வந்து ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த வைரஸ்க்கு எதிர்த்து நம்ம வந்து டேப்லெட்ஸாகவும் கொடுக்கலாம், இன்ஜெக்ஷன்ஸாகவும் கொடுக்கலாம். எவ்வளோ தூரம் அதிகமாக அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்றதை பொறுத்து டேப்லெட்ஸாக நம்ம எடுத்துக்கணுமா இல்லை இன்ஜெக்ஷன்ஸாக எடுத்துக்கணுமான்றது உங்கள் டாக்டரின் ஆலோசனைக்கு பிறகு வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த ஆன்டி வைரல்ஸ் வந்து தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதையும் எடுத்துக்கணும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது வந்து அவாய்ட் பண்ணணும். அதர் ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் வித் அதர் பர்சனையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒருவேளை இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சி அப்போ வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது இந்த இன்ஃபெக்ஷன் வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி மருக்கள் இந்த மாதிரி பிரச்சனை வந்து டியூரிங் ப்ரெக்னென்சி வந்தால் என்ன ப்ராப்ளம் வரலாம், எப்படி அதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ரீஆக்டிவேஷனை நம்மளால் கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ எப்போ அந்த எந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும் நம்மளால் சொல்ல முடியாது. பட் ரொம்ப காமனாக வந்து ப்ரெக்னென்சி அந்த தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம், அந்த டெலிவரிக்கு சில வாரங்கள் இல்லை சில ஒரு மாதம் முன்னாடி தான் இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அந்த
நாட்களில் அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது 36 வாரத்திற்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஆன்டிவைரல் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து உங்கள் டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லை ஓரல் டேப்லெட்ஸாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அதை எடுத்துக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒருவேளை இந்த கொப்பளங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்பொழுது நார்மல் டெலிவரி வந்து அலோ பண்ண முடியாது. ஏன்னா இந்த கொப்பளங்கள் மேலே வந்து குழந்தை அதை தாண்டி குழந்தை வரும்பொழுது சில நேரம் குழந்தைக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குழந்தைக்கு ஒருவேளை இந்த ஹெர்பீஸ் இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப வந்து நிறைய கொடிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கண் வந்து சரியாக பார்வை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் குழந்தையோட மூளையில் சில பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே தவிர வேறு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுனால, ஸ்கின்னில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான ஹெர்பீஸ் இன்ஃபெக்ஷன், கண்டிப்பாக ஆக்டிவான இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது வந்து யூஸ்வலாக நார்மல் டெலிவரி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆக்டிவான இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதை தாண்டி குழந்தை வரும்போது அதோட ஸ்கின்னில் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக சிசேரியன் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ சிசேரியன் அட்வைஸ் பண்ணி சிசேரியனில் ஒருவேளை டெலிவரி ஆகிடுச்சுன்னா ஒருவேளை ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணலாமா பேபிக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒருவேளை அந்த இப்போ நெஞ்சு இல்லை அந்த ப்ரெஸ்ட் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி மருக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறதா இல்லை என்ன அப்படின்றது உங்கள் டாக்டர்ஸ் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் அந்த ஏரியாஸில் வந்து அவ்வளோவா அது இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு அதற்கப்புறம் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட்ஸ் ஓன்லி ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட், அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி மருக்கள் இருக்குது, இந்த மாதிரி வந்து அந்த பெண் உறுப்பில் வந்து இல்லை பெண் உறுப்பு சுற்றி இருக்க ஏரியாவில் வந்து கொப்பளங்கள் இருக்குது, அடிக்கடி இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது, ரொம்ப எரிச்சல் ரொம்ப வலி இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர் அணுகி என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன புண்ணு இந்த மாதிரி சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும்போது பெண்கள் யூஸ்வலாக அது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப வலி இல்லை, ரொம்ப வந்து அது ஒரு எரிச்சல் கொடுக்கல, மைல்டாக தான் இருக்குன்றப்போ அதை வந்து பார்க்காம விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப சிவியராக வரும்பொழுது தான் அது என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் வந்து டாக்டர்னு ஆலோசனை பெறுவாங்க. முதலே இதை பார்த்து இது இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷனாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அதற்கேற்றார் போல் முன்னாடியே ஒரு டாக்டர் அணுகி கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் அது எப்படி ரீஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறது, எப்படி வந்து அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் அவங்களை வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் எப்படி காத்துக்கொள்கிறதுன்றதை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி.